மன்னார் மாவட்டத்தில் கடந்த 11 தினங்களில் கொரோனா தொற்று மிகவும் அதிகமாக காணப்படுகின்றமை கண்டறியப்பட்டுள்ள நிலையில் இந்த மாதத்தின் முதல் 11 நாட்களில் மொத்தம் 103 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ரி வினோதன் தெரிவித்தார். மன்னாரிலுள்ள அலுவலகத்தில் இன்று வெள்ளிக்கிழமை காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மாவட்டத்தில் கடந்த 11 தினங்களாக கோவிட் தொற்று மிகவும் அதிகமாக காணப்படுவது கண்டறியப்பட்டிருக்கின்றது. இந்த வருடத்தில் மொத்தமாக 967 கோவிட் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மாதத்தின் முதல் 11 நாட்களிலும் மொத்தமாக 103 பேர் கோவிட் தொற்றோடு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இந்த வருடத்தில் மொத்தமாக 6 பேர் கோவிட் நோயால் இறந்திருக்கின்றார்கள். அத்தோடு சேர்த்து கோவிட் நோயால் 40 பேர் இறந்திருக்கின்றார்கள். தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற இந்த கோவிட் தொற்றானது சாதாரண தடிமன், தலையடி, தலைப்பாரம் போன்ற அறிகுறிகளோடு காணப்படுகிறது. இவர்களில் அநேகமானவர்கள் வீடுகளில் தங்கியிருந்து சிகிச்சை பெறக்கூடிய நிலைமையில் இருக்கின்றது. இதன் காரணமாக இம்மால் கண்டறியப்பட்ட நோயாளர்களினுடைய எண்ணிக்கை உண்மையான எண்ணிக்கையை விட மிகவும் குறைவாக இருக்கும் என்றே நாங்கள் நம்புகின்றோம். அதாவது இந்த 103 நோயாளர்கள் இம்மால் கண்டறியப்பட்டிருந்தால் இதை விட கிட்டத்தட்ட 7 அல்லது 8 மடங்கான நோயாளர்கள் சிகிச்சைக்கு வைத்தியசாலைக்கு வராமல் சுய சிகிச்சை பெற்றுக்கொண்டு வீடுகளில் தங்கியிருக்கக்கூடும் என நம்பப்படுகிறது. இந்த நோயானது ஒரு சாதாரண நிலைமையில் காணப்பட்டாலும் கூட ஒரு சமூகத்தில் மிகவும் அதிகளவில் இந்த வைரஸ் குறுகிய காலத்தில் பரவும் போது இது திரிவடையக்கூடிய சாத்தியக்கூறு காணப்படுகிறது. அவ்வாறு திரிவடைந்தால் வீரியம் கூடிய வைரஸ் ஒன்று இந்த சமூகத்தில் உருவாகி பரவினால் அதனுடைய தாக்கமும் அதனால் ஏற்படும் இறப்புகளும் அதிகமாக இருக்கும். எனவே பொதுமக்கள் இது தொடர்பில் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும். தற்போதைய நாட்டின் சூழ்நிலை காரணமாக பொதுமக்களை வீடுகளில் தங்கியிருக்கவோ அல்லது பிரதேசங்களை முடக்கவோ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே பொதுமக்கள் இவ்வாறான காலங்களில் கட்டாயமாக முகக்கவசங்களை அணிந்து சமூகத்திலும் நடமாடுவதோடு பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் போது கட்டாயமாக முகக்கவசத்தை அணிந்திருக்க வேண்டும். அத்தோடு கூடிய விரையிலே சனப்பிழக்கம் கூடிய இடங்களில் அதிகளவில் தங்கியிருப்பதை தவிர்த்துக் கொள்வதோடு சமூக இடைவெளியை பேணிக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அத்தோடு மன்னார் மாவட்டத்தில் இதுவரையில் 20 வயதுக்கும் மேற்பட்ட 64% முதலாவது மேலதிக வலுவூட்டல் தடுப்பூசி அல்லது 3வது ஃபைசர் தடுப்பூசியை பெற்றிருக்கின்றார்கள். இது வடமாகாணத்தில் மிகவும் அதிக அளவில் பெறப்பட்ட 84% இருந்தாலும் கூட உண்மையில் இதனை விட அதிகமானவர்கள் தடுப்பூசியை பெற்றிருந்தாலே சமூகத்தில் இந்த தொற்று சங்கிலியை உடைக்க முடியும். ஆகவே 3வது அல்லது மேலதிக வலுவூட்டல் தடுப்பூசியை இதுவரையில் பெற்றுக்கொள்ளாதவர்கள் உடனடியாக உங்கள் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தை அல்லது பொது சுகாதார பரிசோதனைகளை தொடர்பு கொண்டு இந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளலாம். இதேவேளை 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் 20 வயதுக்கும் மேற்பட்ட விரும்பியவர்கள் தமது 4வது தடுப்பூசி அல்லது 2வது மேலதிக வலுவூட்டல் தடுப்பூசியையும் பெற்றுக்கொள்ள முடியும். இவர்களும் சுகாதார வைத்திய அதிகாரிகள் அல்லது பொது சுகாதார பரிசோதனைகளை நாடி தமது தேவைகளை நிறைவு செய்து கொள்ள முடியும். மன்னார் மாவட்டத்தில் இலங்கையிலேயே மிக அதிகளவான மிகவும் குறைந்தளவான கோவிட் நோயாளர்கள் காணப்பட்டும் மிகவும் குறைந்தளவான கோவிட் மரணங்கள் பதிவு செய்யப்பட்டும் இருக்கிறது. இது உண்மையில் சுகாதார திணைக்களம் மற்றும் ஏனைய திணைக்களத்தினரினுடைய நடவடிக்கைகள் மாத்திரமின்றி கடந்த காலங்களில் பொதுமக்கள் வழங்கிய ஒத்துழைப்பாகலையும் தான் சாத்தியமாகியது. இதே போன்ற ஒரு ஒத்துழைப்பை தான் நாங்கள் இந்த கடினமான ஒரு சந்தர்ப்பத்திலும் மீண்டும் மக்களிடம் கேட்டு நிற்கின்றோம். மக்கள் கட்டாயமாக சுகாதார வழிமுறைகளை கடைபிடிக்குமாறு நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதேவேளை கடந்த வருடத்தின் இறுதியில் தொடங்கிய டெங்குவின் தாக்கம் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலும் காணப்பட்டது. இதன்போது இந்த வருடத்தில் இதுவரையில் 177 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களில் அதிகமானவர்கள் மன்னார் தீவு பகுதியில், குறிப்பாக பேசாலே அதனை அண்டிய பகுதிகளிலே அடையாளம் காணப்பட்டார்கள். எவ்வாறாயினும் தற்போது இந்த டெங்குவினுடைய தாக்கம் குறைந்திருந்தாலும் மழைக்காலம் தொடங்கும் போது இந்த டெங்குவினுடைய தாக்கம் மீண்டும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஆகவே பொதுமக்கள் தமது சுற்றாடலை கட்டாயமாக சுத்தமாக வைத்து நுழைந்து பெருக்கும் இடங்களை இல்லாதொழிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி. இத்தலத்தில் தற்போது உற்சவம் இடம்பெறுகிறது. 15ஆம் தேதி இறுதி நாள் உற்சவம் இடம்பெறுகிறது. இதற்காக பெரும் அளவில் மக்கள் மன்னாரில் இருந்தும் வேறு மாவட்டங்களில் இருந்தும் இங்கு வந்து கலந்து கொள்வது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மக்களும்
கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளை சுகாதார வழிமுறைகளை கட்டாயமாக கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கடந்த கால உற்சவங்களை போன்று இந்த வருடம் உற்சவங்களில் கலந்து கொள்ளும் மக்களின் எண்ணிக்கையை வரையறுக்கும் இயலுமை நமக்கு இல்லை. ஆகவே கலந்து கொள்ளும் மக்கள் தமது பொறுப்புகளை உணர்ந்து சுகாதார வழிமுறைகளை கடைபிடித்து தாமும் தம்மை சார்ந்தவர்களும் பாதுகாப்பாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.